Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இறந்தவருக்கு பெயர்ல ரேஷன் கார்டோ அல்லது இறந்தவருக்கு பெயர் ரேஷன் கார்டில் இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு கலெக்டர் ராஜேந்திரன் அவங்க கூறியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாமா? ஒரு குடும்பத்தில் இறந்த உறுப்பினர்களின் பெயர்கள் ரேஷன் அட்டைகளில் இருந்து நீக்கப்படாமல் இருப்பது உள்ளிட்ட தவறான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்னக மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து மாவட்ட ஆட்சியாளர் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் என்ன கூறியிருக்காங்கன்னா, இறந்த நபர்களின் பெயரை ரேஷன் கார்டுகளில் இருந்து எடுக்கப்படாமல் இருப்பதும் ஒரு குடும்பத்துக்கு பல ரேஷன் அட்டைகளை வைத்திருப்பதற்கும் தண்டனைக்குரிய குற்றமாகும். மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயரும் ஒரே அட்டையில் இணைக்கப்பட வேண்டும். ரேஷன் அட்டைகளில் திருத்தங்கள் ஏதேனும் இருந்தால் அதை இந்த ஒரு மாதத்திற்குள் மாற்றிக்கொள்ளலாம். இதுவே ரேஷன் அட்டைகளை திருத்தம் செய்வதற்கான இறுதி வாய்ப்பாகும். ரேஷன் கார்டுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்யும் போது இதில் சிக்கல்கள் ஏதேனும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படுவதோடு அபராதமும் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்தவருக்கு பெயரில் ரேஷன் கார்டோ இல்லாட்டா இறந்தவருக்கு பெயர் கொண்ட ரேஷன் கார்டோ இருந்தால் அதை இந்த மாதத்துக்குள்ளே திருத்தம் செய்யணுமா, இல்லாட்டா சோதனை பண்ணும்போது இறந்தவருக்கு பெயர் ரேஷன் கார்டில் இருந்தால் தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கார்டில் அப்படி ஏதாவது தவறு இருந்தால் அதை திருத்தி கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.